ஹலோ வியூவர்ஸ், பெண்கள் மற்றும் ஆண்கள் தொடர்ந்து நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு இருக்கும் போது சிலருக்கு கருப்பு கலரில் தழும்பு ஏற்பட்டுரும். இந்த தழும்பு போகிறதுக்கு நிறைய கெமிக்கல் கிரீம்களை பயன்படுத்தி பார்ப்பாங்க, ஆனால் அது போகவே போகாது. இந்த தழும்பை எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் மூலமாக சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வில்வ மரத்தோட கட்டையை சந்தன கல்லில் உரசி தழும்பு இருக்கிற இடத்துல தொடர்ந்து பூசிட்டு வரலாம். இதை வாரத்துல தொடர்ந்து ஒரு 2-3 நாட்களாவது செஞ்சுட்டு வரணும். இப்படி செஞ்சுட்டு வரும்போது அந்த குங்குமம் வச்சதால ஏற்பட்ட அந்த கருப்பு தழும்பு நாளடைவில் சீக்கிரமா சரியாகிறத பார்க்கலாம். அடுத்ததா இளநீர் மற்றும் சந்தன பவுடர். இந்த சந்தன பவுடர் பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் கிடைக்கும், அது தரமற்றதாக இருக்கும். நாட்டு மருந்து கடையில் ஒரிஜினல் சந்தன பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதை சரிபாதியாக இளநீரில் கலந்து நெற்றியில் எங்கெங்கே உங்களுக்கு கருப்பு தழும்பு இருக்கோ அங்கெல்லாம் தடவிட்டு வரணும். இதை வாரத்தில் 3 இல்லைன்னா 4 முறையாவது செஞ்சுட்டு வரணும். இது முகத்தில் உள்ள கருமையை கூட போக்கிடும். சீக்கிரமாகவே நெற்றியில் இருக்க கருப்பு தழும்புகள் மறைஞ்சு நெற்றி ரொம்பவுமே அழகாக மாறிடும். அடுத்ததா பப்பாளி. பப்பாளி இறந்த செல்களை நீக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி அப்படின்னே சொல்லலாம். இது தோலுக்கு நல்ல நிறத்தை கூட கொடுக்கக்கூடியது. பப்பாளி பேஸ்ட்டை எங்கெல்லாம் உங்களுக்கு கருப்பாக இருக்கோ நெத்தியில் அந்த இடத்துல தடவி ஒரு 10 நிமிஷம் அப்புறம் காஞ்சதுக்கு பிறகு குளிர்ந்த நிறால் கழுவிட்டு வரணும். இப்படி செஞ்சுட்டு வரும்போது ஒரு சில மாதங்களிலேயே அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய கருப்பு தழும்பு மறைஞ்சு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும். அடுத்ததா கற்றாழை. கற்றாழையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளி, முகப்பரு மற்றும் கருமை ஆகியவற்றை போக்குறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கற்றாழையை நெற்றியில் எங்கெங்கே டார்க் பேட்சஸ் இருக்கோ அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷமாவது தடவி ஊற வச்சுடுங்க. பின்னர் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரணும். இப்படி பண்ணிட்டு வரும்போது ஒரு 2 வாரங்களிலே உங்கள் நெத்தியில் இருக்க கருமை முழுவதுமாக மறையிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததா வாழைப்பழத்தை மசித்து அதில் தேன் மற்றும் தயிரை கலந்து நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வச்சுக்கோங்க. இதை உங்கள் நெத்தியில் எங்கெல்லாம் கருந்திட்டுகள் இருக்கோ சுருக்கங்கள் இருக்கும் அந்த இடத்துல போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவிட்டு வரணும். இந்த முறையை வாரத்தில் 2 அல்லது 3 முறை செய்யலாம், தினமும் கூட செய்யலாம். இப்படி செஞ்சுட்டு வரும்போது சுருக்கங்கள் மறைஞ்சு கருந்திட்டுகள் மறைஞ்சு அழகான பிறை மாதிரியான நெற்றியை நீங்கள் பெறுறத பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், ரொம்ப ஈஸியான இந்த ரெமிடிஸை வச்சு எப்படி நெற்றி மற்றும் முகத்தில் ஏற்படக்கூடிய கருந்திட்டுகளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற அழகு மற்றும் ஆரோக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.